ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி இந்த வீக்கும் ஒரு ஃபண்டாஸ்டிக் சார்ட் அனலைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தலாம். JSWST-ல வேரியஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணோம். லைக் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் சேனல் ட்ராப் பண்ணோம், தென் ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ட்ராப் பண்ணோம். ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டு ரிவர்சல் பேட்டர்ன். பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்தாலும் ஃபர்தராக உங்களுக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சேனல், தென் ஹார்மோனிக் பேட்டர்ன். நான் அந்த ரீட்டர்ஸ் லெவல் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியும் அந்த சேனலோட டாப்பில் ரீச் பண்ணியிருந்தோம், எக்ஸாக்டாக உங்களுக்கு ஹார்மோனிக் லெவலில் இருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு 23-38% கரெக்ஷன் வருதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நான் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுறேன், அதாவது சி லெக்கில் இருந்து டி லெக் நான் எடுக்கிறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 38% கரெக்ஷன் எக்ஸாக்டாக ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன்ஸ் மைனர் கரெக்ஷன் முடிஞ்சதுன்னா தென் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு கண்டினியூஸாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கான டார்கெட்டை போட்டு அடுத்த ஹார்மோனிக் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் 38% கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதில் ட்ரெண்டு உங்களுக்கு கண்டினியூஸாக தான் நடந்திருக்கு. ஸோ அந்த லெவலை பொறுத்தளவு ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக அடுத்த ஹார்மோனிக் லெவலில் தான் ரீச் பண்ணியிருக்கு. என்னோட கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அந்த பேட்டர்னுக்கான நேச்சர் தெரிஞ்சதுன்னா உங்களால் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும். இந்த வீக்கும் இதே ட்ரீட் செட்டப்பில் தான் அடுத்த ஒரு ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை பொறுத்தளவு சன்ஃபார்மா பொறுத்தளவு ஃப்ரைடே உங்களுக்கு 10% ராலி நடந்திருக்கு. பட் ரீசன் என்ன சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் லாஸ்ட் இயரை காட்டிலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். லாஸ்ட் இயரை பொறுத்தளவு 1655 crore மைனஸில் காட்டுது. இந்த வருஷம் உங்களுக்கு 1441 crore ப்ளஸில் காட்டியிருக்கான். ஸோ அதுக்கான ராலி தான் அந்த ஃப்ரைடே நடந்தது. ஓகே, சார்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வீக்லி சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு ரீட்டெஸ்ட் லெவலை பொறுக்கிறது, நான் ப்ரீவியஸ் ஹையில் இருந்து கரண்ட் லோக்கு எடுக்கிறேன். மார்க்கெட் உங்களுக்கு 50% மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் 61-861 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. தென் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ட்ராப் பண்ணுறேன், எக்ஸ் ஏ பி சி டி. இதுக்கான ரீட்டெஸ்ட் லெவலை பொறுக்கிறது, நான் எக்ஸில் இருந்து சிக்கு ட்ராப் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ஹார்மோனிக் லெவலில் தான் இப்போ க்ளோஸ் வச்சுருக்கான். லைக் அந்த லெவலை நான் மென்ஷன் பண்ணுறேன். தென் நான் ஒரு டே சார்ட்டுக்கு போகிறேன். ஸோ டே சார்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சேனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். லைக் அது என்ன மாதிரி சொல்லி பார்க்கும்போது, ஸோ நான் இந்த லெவலில் இருந்து அடுத்த ஒரு ஹை லெவல் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு எக்ஸாக்டாக சேனலுக்கான டாப்பில் தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ லாஸ்ட் வீக்கும் நான் JSWST-ல ஒரு எக்ஸாக்டாக சேனலுக்கான டாப்பில் தான் க்ளோஸ் வச்சுருந்தான். அதே மாதிரி ஹார்மோனிக் லெவலில் தான் க்ளோஸ் வச்சுருந்தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு 23-38% கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். லைக் இந்த இடத்துலையும் அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கான். லைக் உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 23-38% கரெக்ஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி கரெக்ஷன் கொடுத்தாலும் ஃபர்தராக மார்க்கெட் உங்களுக்கு இந்த ட்ரெண்டு கண்டினியூஸாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் தான் எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி பார்க்கும்போது, அண்ட் மார்க்கெட் உங்களுக்கு 778 மேலே க்ளோஸ் வைக்கும் போது உங்களுக்கு 861-906 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சேனலுக்கான பாட்டம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர் ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஹார்மோன் பேட்டர்னை பொறுத்தளவு அதுக்கான டார்கெட் நம்ம எப்பவுமே சி லெக்கில் இருந்து டே லெக்கு எடுப்போம். ஸோ அதுக்கான மினிமம் டார்கெட்டை பொறுத்தளவு 23-38% நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் 23-ன்றது உங்களுக்கு 672 கட்டுது, 38-ன்றது உங்களுக்கு 626 கட்டுது, அதாவது உங்களுக்கு சேனலுக்கான பாட்டத்தை கட்டுது. மார்க்கெட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புள்ளி ஃபிரெண்டில் தான் இருக்கும். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி. ஸோ இந்த இடத்துல என்னோட சஜஷன் என்ன சொல்லி கேட்கும்போது, மார்க்கெட் எப்போ உங்களுக்கு 778 மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதோ, ஸோ நீங்கள் ஃபர்தராக ஒரு லாங் ட்ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டார்கெட்டை பொறுத்த 871-906 வரைக்கும் போகிறான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் வரக்கூடிய ட்ரேடிங் செஷனில் இந்த இடத்துல ட்ரெண்டு ரிவர்சலுக்கான கேண்டில் ஸ்ட்ரக்சர் லைக் டோஜி பேட்டர்ன் ஆர் ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன், இந்த மாதிரி ட்ரெண்டு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல்லிங் ட்ரீட் பண்ணலாம். அந்த கேண்டிலோட ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு உங்களுக்கு இமீடியட் டார்கெட் வந்து 714, இதே கொஞ்சம் அதிகபட்ச டார்கெட் தான். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சும் பிரேக் அப் கொடுத்தோம்னா உங்களுக்கு 672 வரைக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 672 உங்களுக்கு ட்ரெண்டு ரிவர்சலை காட்டிடும். ஸோ தாராளமாக நீங்கள் அடுத்த டார்கெட்டான 626-603 வரைக்கும் உங்கள் பொறுத்த நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவல் மிஸ் ஆகுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.